செக் 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 சிங்கர்ஸ் ஃப்ரம் ஸ்ரீவத்ஸம் எல்லாம் வந்தாச்சா? யாராவது பெண்டிங் இருக்கேடா, ப்ளீஸ் வாங்களேன், ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். யார் வரணும்? ரங்கராஜன், கேன் வி ஸ்டார்ட்? உங்கள் எல்லோரும் வந்தாச்சா ஸ்ரீவத்ஸத்துலேருந்து? கேன் வி ஸ்டார்ட்? அண்ட் ப்ளீஸ் ஷேர் த லிங்க் ஆல்சோ இன் தட் குரூப். பண்ணியாச்சா லிங்க்? வந்துடுத்துன்றோம்ல. ப்ரீசர்ஸில் போட்டிருந்தோம், ப்ரீசரில் போட்டாச்சா? ராதா எப்படி வந்துடு? ரெண்டு பேரும் சேர்ந்து ஹலோ செக். அனைத்து இன்னிசை பாடகர்கள் மற்றும் பாட்டை கேட்டு ரசிக்க வந்த ரசிகர்கள் பெருமக்கள் அனைவரையும் வருக 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 என்று விழா கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம். ஸோ முதலில் ஐ ரெக்வஸ்ட் மிஸ்ஸஸ் கீதா ரகு அண்ட் மிஸ்டர் மணிமாதவன்ஜி டு கம் டு த ஸ்டேஜ். இப்போ நமது மரபுப்படி குத்துவிளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம ப்ரோக்ராம் தொடங்கலாம். அதுக்கு ஐ ரெக்வஸ்ட் மிஸ்ஸஸ் கீதா ரகு, மிஸ்ஸஸ் ராதா வெங்கடேசன், மிஸ்ஸஸ் ஜெயா முரளி அண்ட் மிஸ்ஸஸ் சுதா ரங்கராஜன் டு கம் டு த ஸ்டேஜ். அண்ட் ஆல்சோ மிஸ்ஸஸ் ஹேமலதா ராம்குமார். Big round of applause for this wonderful event. Sound, sound. Okay, Dappa. Lakshmi Kalyana Vaibhogame Gauri Kalyana Vaibhogame வசுதேவதவ பால அசுரகுலகால சசிவதனரூபிணி சத்யபாமலோ சீதா கல்யாண வைபோகமே சீதாராம கல்யாண
இந்த பக்கம் ஒரு போட்டோ I request Mr. Manivadavan and Mrs. Geeta Raghu to render the prayer song. So in the nigarshin thodakkathil alagaga oru prayer song kadavul paattu aarambithu vekkumaru thaalmiyudan kettukolgirom. Check. Off panni vechirunga. அது விழுந்துட போறது விழாது அங்க விழாது வச்சு 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 எல்லாரையும் எனது பிறந்த வீட்டில் மறுபடியும் உங்களை எல்லாம் இங்கே சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தினம் நான் வந்து தனியாக வரல, என்னுடைய குழு யானை குதிரை எல்லா படையோடும் சேர்ந்து வந்திருக்கேன். சிங்கம் சந்தோஷமாக இருக்குது. ஸ்மியூல் பிரீசஸ் என்ற எங்களுடைய குழுவின் மூலமாக வந்திருக்கிறோம். எல்லோரும் இன்னும் சில பேர்லாம் வரணும்னு எதிர்பார்த்துட்டுருக்கேன். வந்துடுவா எல்லோரும் நினச்சிட்டுருக்கேன். வந்துடுவா இல்லையா? இந்த பாடல் திரு மணிமாதன் அவர்களால் அப்லோட் செய்யப்பட்ட பாடல் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல இருந்து போட்டு வரலையம்மா. செக் 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 கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா, அங்கு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா, அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா.
நீரினை பாய் போல் கொண்டவன் நீயே ஸ்ரீமன்னாராயணா. அன்று குரலுடன் நடந்த கண்ணனும் நீயே ஸ்ரீமன்னாராயணா. திரடிய நகந்தை அழித்தவன் நீயே ஸ்ரீமன்னாராயணா. பார்க்கடை பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண. அங்கு திருமகள் துணை அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண. கொடியவள் மகிழ்ச்சி கொலை புரிந்தாலே அறியாயோ நீயே. அவள் கொடிமையை ஒழித்த மறந்து விட்டாயோ ஸ்ரீமன்னாராயணா. தேவர்கள் உந்தன் குழந்தைகள் அன்று மறந்தாயோ நீயே. பார்க்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண. அங்கு திருமகள் துணை அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண. அங்க சாரங்கள் எடுத்து பர வேண்டும் நீயே. தானே பொறுக்கிட வேண்டும் அரக்கியின் வாழ்வை அழைத்திடுவாய் நீயே. அனந்த சயனத்தில் பள்ளி எழுந்து வார திருமாலே. உன் நண்பரை எல்லாம் துன்பத்தில் இருந்து காப்பாய் பெருமாளே. இருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா. திருமகள் துணை அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயண. ரதங்கள் படைகள் என எழுந்து எழுதுகின்ற வீருடன் வாருங்கள். நாராயணனிலும் தலைவனி துணையால் போர்க்களம் ஸ்ரீமன்னாராயணா ஸ்ரீமன்னாராயணா. வருவாய் திருமாலே துணை தருவாய் பெருமாளே. ஜெய் ஸ்ரீமன்னாராயணன். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஸ்ரீமன் நாராயணன் டெஃபினட்டாக இங்கே வந்து நம்ம எல்லாருக்கும் அருள் புரிந்து இந்த ப்ரோக்ராமை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுப்பாருன்னு தெரியும். ஸோ இப்போது நமது ஃபவுண்டர் மிஸ்டர் மணிமாதவன் அண்ட் மிஸ்ஸஸ் கீதா ரகு இருவரும் இணைந்து நமது இந்த ஸ்மியூல் ப்ரீசஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். நான் முன்னாடியே பேசிட்டேன், இப்போ நீங்கள் பேசுங்க. ஒரு வரவேற்பறை கொடுத்துருங்க. வணக்கம். வெரி குட் மார்னிங் டு everyone present here as well as those who are viewing in streaming. We welcome all our viewers, all our commenters, all our brothers and sisters of Smule Breezers. Smule Breezer தொடங்கி 5 வருடங்கள் நிறைவடை போகின்ற இந்த நேரத்தில் எத்தனையோ எவ்வளவோ இடங்களுக்கு நாங்கள் வருடந்தோறும் கடந்த 4 வருடங்களாக 5 வருடங்களாக போயிட்டுருக்கோம். நிறைய ஹோம்ஸ், நிறைய இல்லங்கள், நிறைய இடங்கள். தமிழ்நாட்டிற்கு அழகு கோபுரம். கும்பகோணம் வந்து அந்த கோபுரங்களை விட அழகாக இருக்குது. அதுலேயும் இந்த கல்யாணபுரம்
அந்த கல்யாணபுரத்திற்கு அழகே ஸ்ரீவத்சம். திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டாய ஸ்ரீமன் நாராயணன் இங்கே பாடினதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பார்க்கடலை கடையிறப்ப வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கின்னு கடையிறப்ப நிறைய ஔஷதங்கள் நிறைய ட்ரெஷஸ் அங்கே வருது. ஒவ்வொன்றையும் அந்த நாராயணனுக்கு காணிக்கையாக்குறாங்க. அளப்பரிய நிறைய கிஃப்ட் அவருக்கு கொடுத்துட்டே இருக்கிறப்ப அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு உருவம், அழகான ஒரு திருவுருவம், திரு மறு ஸ்ரீவத்சம் அழகாக எடுத்து அதனுடைய மார்பிலை வைத்துக் கொள்கிறார். கௌஸ்துபம் அடுத்து வருகிற அந்த கௌஸ்துபத்தையும் அழகாக ஒரு எமரால்டு தன்னுடைய மார்பிலை போட்டுக்கொள்கிறார். நாராயணனுடைய மார்பிலை இரண்டு இருக்குது அப்படின்னாலே அது எவ்வளோ அழகு. நாராயணன் அழகு, அந்த அழகுக்கு அழகு சேர்க்கின்ற அந்த ஸ்ரீவத்சம், அழகுக்கு அழகு சேர்க்கின்ற அந்த எமரால்டு கௌஸ்துபத்து அழகு நாராயணனுக்கா இல்லை அதற்கான்னு சொன்னோம் அப்படி பக்தர்கள் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி குழப்பிற மாதிரி இருந்தாலும் அந்த கௌஸ்துபத்திற்கும் ஸ்ரீவத்சத்திற்கும் பெருமை சேர்க்கிற விதமாக கும்பகோணத்திற்கு அழகு இந்த ஸ்ரீவத்சம். தமிழ்நாட்டில் எத்தனையோ இல்லங்கள், நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, எத்தனையோ இல்லங்களுக்கு போயிட்டு வந்தாலும் எனக்கு அண்ட் திருமதி கீதா ரகு இருவருக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி எங்களுடைய குழுவிற்கு இருக்குது. அப்படின்னா நேற்றைய தினம் இந்த கும்பகோணத்தில் காலடி எடுத்து வைத்த அந்த நேரம் ஸ்ரீவத்சம். அந்த ஸ்ரீவத்சம் ப்ராஜெக்டை ரொம்ப திறமையாக, இந்த ஸ்ரீவத்சம் அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி அது அழகு, மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம். இங்கே இருக்கிறவங்களும் அவ்வளோ அதிர்ஷ்டம் பண்ணினவங்கன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவ்வளவு பாக்யசாலிகள், அவ்வளவு லக்ஷ்மி கடாட்சம் உள்ளவங்க. இதற்கு ஐ வெல்கம் மிஸ்டர் சீதாராமன் டு ஸ்டேஜ் அண்ட் மிஸ்டர் ரங்கராஜன் ப்ளீஸ் கம் ஹியர், மிஸ்டர் அண்ட் கேவிகே, மிஸ்டர் டாக்டர் டி விஜயகுமார் இருக்கார்ல. அதாவது நான்கு பேர் மொத்தம், ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகணன் அப்படிங்கிற மாதிரி. அந்த ராமனுக்கு அருமை நண்பர் சீதாராம், சீதாராமன் வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னா, சென்ற வருடமா இந்த வருடமா தெரியல, ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வந்து அவரை முதன் முதலில் பார்த்தோம். அதற்கு பிறகு நம்முடைய கோல்டன் பீக் சேனல் ஓன்டு பை மிஸ்ஸஸ் லலிதா, அவங்க தான் நம்முடைய ஈவெண்ட் மேனேஜர். லலிதா என்ற அம்மா வாங்கும் மேலே வாங்க. ஸோ அவங்களுடைய சேனலுக்காக நம்முடைய சீதாராமனை நேர்காணலில் ஒரு பரிமாணம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பரிமாணத்தினுடைய முழு வீச்சு, அவருடைய அந்த பவர், அந்த மேக்னிஃபிசன்ட் பவர், அந்த மேக்னெட்டிக் பவர் என்ன அப்படிங்கிறது இங்கே கும்பகோணத்தில் நேற்றைய தினம் நாங்கள் கண்டோம். அந்த ராமனுக்கு துணையாக நான் சொன்ன மாதிரி ஒரு பரதன், டாக்டர் டி விஜயகுமார், இன்னொரு லக்ஷ்மணன் ரங்கராஜன். இது அது போக நான்காவதாக ஒருத்தரை சொன்னேன். இவங்க மூணு பேருக்குமே தோளோடு தோள் கொடுத்து நிற்கிற மாதிரி அவருடைய பார்ட்னர் சாமி, மிஸ்டர் சாமி சாமிராஜ். இப்படி இந்த அத்தனை ராஜாக்களுக்குமாக சேர்ந்து கட்டிய இந்த ராஜ்யம்தான் இந்த ஸ்ரீவத்சம். லக்ஷ்மி கடாட்சமும் அந்த அருளும் இங்கே நிறைய பொங்கி ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அதில் கொஞ்சம் துளியாவது நாங்கள் வரணும், இந்த இசைத்துளியின் மூலமாக எங்களுக்கும் அந்த ரேடியன்ஸ் வரணுங்கிறதுனால தான் இவர்களுடன் மேடையில் ஒன்றாக இருப்பது எங்களுடைய பாக்கியம் நினைத்து. நிச்சயமாக திருமதி சீதாராமனும் வந்திருக்காங்க, லலிதா சீதாராமன் திருமதி, வணக்கம். ஸோ இவங்க அத்தனை பேர் கூடயும் இந்த மேடையை நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஓரளவாவது உங்களுக்கு பிடித்த பாடல்களை தஸ்மியூல் பிரீஸ் பாடுகிறது என்பது எங்களுக்கான பெருமை, நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு கௌரவம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ரெக்வஸ்ட் மிஸ்டர் சீதாராமன் டு சே ஃபியூ வேர்ட்ஸ். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கங்கள். ரொம்ப அழகாக அந்த திருமறு மார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக எடுத்து சொன்னார், ஐ எம் ஸ்டன்னுடு. ஏன்னா சங்க இலக்கியங்களில் மதுரை காஞ்சி அப்படிங்கிற ஒரு சங்க இலக்கியத்தில் தான் அந்த திருமறு மார்பன் அப்படிங்கிற ஒரு செய்தி முதன் முதல்ல வருது. திருமாலுடைய பெருமையும் திருமால் மார்பில் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ மற்றும் கௌஸ்துபம், இது ரெண்டையும் குறிக்கக்கூடிய திருமறு மார்பன் என்ற சொல் மதுரை காஞ்சியிலே வருகிறது.
ரொம்ப அழகாக அவர் இதோடு அப்படி பொருத்தி சொன்ன விதம் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் எவ்வளோ பெரிய இலக்கியவாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு ஒரு சின்ன சொற்றொடலேருந்து நமக்கு தெரிய வந்தது. இந்த ஒரு ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆன் த ஸ்பாட் ஸ்பான்டேனியஸாக ரொம்ப அழகாக ஸ்ரீவத்ஸத்தையும் கௌஸ்தபத்தையும் பெருமையும் படுத்தினார் என்று சொன்னால் அது சற்று மிகையாகாது. ஸ்ரீவத்ஸவாசிகளுக்கெல்லாம் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். நம்ம எல்லாம் தனித்தனியாக ஸ்டார்ஸை பார்த்துருப்போம், சிங்கிங் ஸ்டார்ஸ், ஸ்மியூல் ஸ்டார்ஸ். இன்றைக்கி ஒரே நட்சத்திர கூட்டம் இந்த பிரேமி கேந்திரத்தில் வந்து அப்படியே இசையால் ஜொலிக்க போகிறது. அந்த இசை மழையில் நாம் எல்லாம் நனைந்து இன்புற்று நீண்ட நாட்களுக்கு அந்த நினைவை தேக்கி வைத்து கொள்வோம் என்று உறுதியாக அடியேன் நம்புகிறேன். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நீங்கள் எல்லோரும் சார் நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் சொன்னது சரிதான் அப்படின்னு என்கிட்ட வந்து என்டாஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸ்ரீவத்ஸம் சார்பாக ஒவ்வொரு வருடமும் எங்களை வரவேற்க வேண்டும் என்பதில் நீங்களும் எல்லாரும் வந்து அதுக்கு இது நிச்சயமாக நிச்சயமாக எல்லோரும் எவ்வளோ ஆர்வமாக வந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள். இங்கே சில பேர் வரல நீங்கள் நினைக்க வேண்டாம், இங்கே லைவ் போகிறதுனால எல்லோரும் வீட்டில் டிவியில் அதை பீம் பண்ணி ஜம்முன்னு பார்ப்பாங்க. ஆமாம், அது அதெல்லாம் தாண்டி உங்கள் மிஸ்ஸஸ் கீதா ரகு அவங்கள வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர் தான். அவர்களுடைய 60 நாளைய தினம் நமது அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் நடக்க இருக்கிறது. அதனை கொண்டாடும் விதத்திலும் இந்த இசை திருவிழா இங்கே கொண்டாடப்படுகிறது. நாம் அனைவரும் இசையுடன் கூடி அவர்களை வாழ்த்தவும் வணங்கவும் இறைவனால் அமைக்கப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பாகவே அடியேன் கருதுகிறேன். வாழ்த்துவோம், வாழ்த்தும் பெறுவோம். நன்றி, நன்றி. நீங்கள் ரெண்டு வார்த்தை. ஆமாம் ஆமாம், ரெண்டு வார்த்தை பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மணிமாதவன் சார் அண்ட் சிஸ்டர் கீதா ரகு ஃபார் கமிங் டு ஸ்ரீவத்ஸம் அண்ட் ஆர்கனைசிங் திஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அதுவே பெரிய விஷயம். அவ சென்னையில் நிறையா இடத்துல போய் நிறையா நடத்தியிருக்கா, பட் ஸ்ரீவஸ்தத்துக்கு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக என் தங்க கீதா சொல்லிகிட்டே இருந்தா. மணிமாதவன் சார் சரின்னு சொல்லி இங்கே வந்தது நம்ம எல்லாருக்கும் பெரிய பாக்கியம். அது கண்டிப்பாக இது எங்களது பாக்கியம் அண்ணா. அவங்க நான் சாரோடக்கு பெரிய ஃபேன், அவரோட குரலுக்கு பெரிய ஃபேன். அவர் பாடும்போது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பாட்டும் அப்படி இருக்கும், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இங்கே உள்ள சிங்கர்ஸ் எல்லாருமே நான் முதன் முதல்ல பாட ஆரம்பிச்சப்போது என்னோடய 3வது பாட்டே வந்து அவங்களுக்குலாம் என்ன அப்போ தெரியவும் தெரியாது, இப்பயும் தெரியாது. சுதா சேது மேடம் அவங்க கூட பாடினேன், பாடிட்டு நான் போட்டிருந்தேன் ஒரு மெசேஜ், மேடம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இதில் ஸ்மியூலில் பாடுறேன், ஏதாவது தப்பு இருந்ததுன்னா எனக்கு கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. என்னோடய 3வது பாட்டு தான் அப்போ ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் வருது, அந்த 2வது சரணத்தில் இந்த இடம் கொஞ்சம் பார்த்துக்கோங்கோ அப்படின்னு போட்டிருந்தா. 2வது சரணத்தில் இந்த இடம் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு போட்டிருந்தா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்க ஆரம்பித்து நானும் பாட ஆரம்பித்தேன். தேங்க்யூ மேடம். எல்லாருமே ஸ்டால்வர்ட்ஸ், பிரமாதமான சிங்கர்ஸ், ரொம்ப ரொம்ப அருமையான சிங்கர்ஸ். நம்ம நிஜமாகவே எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ராக் ஆன். என்ன நிறைய பாடல்கள் இருக்குது, எல்லோரும் பாட்டுகளை என்ஜாய் பண்ணோம், பேசிகிட்டு இருந்தோன்னா டைம் நிறைய போயிடும் அது தெரியாது. ஸோ ஐ எண்ட் அப் வித் திஸ். தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்ஸ். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ஸ்மியூல் பிஸ்னஸ் மீட் இங்கே இங்கே நடக்கிறதுக்கு முன்னாடி வி ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் மணிமாதவன் சார் அண்ட் ஸ்ரீ ராம்குமார் ஐஎஃப் சார், எல்லாமே மீட் பண்ணக்கூடிய வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அந்த மீட்டில் வந்து ஒரு கருத்து பரிமாற்றம் அந்த ஒரு பேச்சுகள் எல்லாம் ஹாஸ்யமாகவும் ரொம்ப ரொம்ப ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. அவங்க அத்தனை பேரும் இங்கே வந்திருக்காங்க, இங்கே பாட போகிறாங்கங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஸ்ரீவத்ஸவாசிகள் அனைவரும் இந்த மியூசிக்கல் ட்ரீட்டை வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் வந்து விஷ் பண்ணுறேன். எல்லோரும் இங்கே நேரில் வந்து கேட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் யூடியூப்பில் பார்க்குறத விட. அது என்னோடய ரிக்வஸ்ட். தேங்க்யூ. திரு ராம்குமார், இன்று குழுவில் வந்திருப்பவர்கள் திரு ராம்குமார் ஐஎஃப்எஸ் அவர்கள். நமது குழுவில் இருப்பது எங்களுக்கு வந்து எங்களது குழுவில் இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். அதே மாதிரி திரு பாஸ்கர் அவர்கள்,
எல் பாஸ்கர் திருமதி பாரதி அவர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவரும் அவருக்கு இணையான பாடக்கூடியவர், பாடுவதில் திறமை வல்லவர், எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி பாடுவார். அப்புறம் வந்து திரு வடிவேலர் அவர்கள், திரு உள்ளகரம் ரவி அண்ணா அவர்கள், நம்ம வேற யார விட்டு மணிமாதவன் தெரியும் சொல்லியாச்சு, உள்ளகரம் ரவி அண்ணா, வேறு நம்ம சிங்கர்ஸ் சுதா சேத்து, வெண்ணிலா, ஜெயா முரளி, அப்புறம் ராதா வெங்கடேஷ், இவங்கெல்லாம் என்னோடய சிஸ்டர்ஸ், அதனால் அவங்களாம் ஒருமைப்படுத்தி சொல்லுவேன். இசை சிஸ்டர் ராணி ரவிக்குமார் இந்த இடத்துக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள், அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இந்த வீட்டுக்கு, இந்த வீட்டு பெண்கள், அதனால் எங்களுக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. மிஸ்ஸஸ் சீதாராமன், லலிதா சீதாராமன், மிஸ்ஸஸ் ப்ரோக்ராம்க்கு நம்ம ஸ்மியூல் ப்ரீசர் ஃபேமிலியிலேருந்து 12 சிங்கர்ஸ் இங்கே வந்திருக்கோம். அது இல்லாமல் 13 சிங்கர்ஸ் வந்து ஸ்ரீவத்சத்துலேருந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக இவரை வந்து மிஸ்டர் சீதாராமன் வந்து ஸ்ரீவத்சத்தோட சிங்கரா இல்லை ஸ்மியூல் ப்ரீசரோட சிங்கரான்னு எனக்கு தெரியல. அதனால் 12+12 நீங்கள் சென்டரில் இருந்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து எல்லாருக்கும் நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி பாட்டை பிரித்து கொடுத்துருக்கோம். பேர் வித்தஸ், எல்லாருக்குமே 5 பாட்டு 6 பாட்டுன்னு இருக்குது. ஒரு ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சிங்கர்ஸ் எல்லாம் ரைட் சைட்லேருந்து ஏறி வந்து பாடிட்டு அப்படியே போகிற மாதிரி கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு பாட்டு பாட திருமதி கீதா அண்ட் மிஸ்டர் வடிவேலன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மிஸ்ஸஸ் கீதா ரகு அண்ட் மிஸ்டர் வடிவேலன் ரைட் சைட்லேருந்து, ஸ்டேஜோட ரைட் சைட்லேருந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி கேட்கிறேன். பாடல் 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 நினைப்பது நிறைவேறும். எவ்வளோ அழகான பாட்டு! இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக எங்கள் ஸ்மியூல் ப்ரீசர்ஸ் நாங்கள் ரொம்ப நினைக்கிறோம். நிறைய இடத்துக்கு போய் நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும்னு. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்லேருந்து இன்னும் ஆக்சுவலாக நாங்கள் வந்து 5th ஆனிவர்சரியை நோக்கி போயிட்டுருக்கோம், 6th ஆனிவர்சரியை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ ஹியர் இஸ் த சாங் ஃபார் யூ ஆல். Thank you.
உலகத்தை மறந்து வந்து உறவு சொல்லி விளையாடு உலகத்தை மறந்து வந்து உறவு சொல்லி விளையாடு நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு நடப்பது நலமாகும் நான் இருந்தால் உன்னோடு நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு நடப்பது நலமாகும் நான் இருந்தால் உன்னோடு நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு நடப்பது நலமாகும் நான் இருந்தால் உன்னோடு இருவரும் சேர்ந்திருந்தால் அன்போடு இன்று போல் வாழ்ந்திடலாம் பண்போடு நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு நடப்பது நலமாகும் நான் இருந்தால் உன்னோடு கைத்தட்டல் போராதுங்க ஐ திங்க் யூனோ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் நமக்கு முடிஞ்சா ஸ்டாண்டிங் ஒவேஷனே கொடுக்கலாம் பரவாயில்ல நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறதே ஸ்டாண்டிங் ஒவேஷனாக நாங்கள் நினைச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஐ ரெக்வஸ்ட் மிஸ்டர் மணிமாதவன்ஜி அண்ட் ராதா ஃபார் த சாங் இனிமை நிறைந்த உலகமே அதுக்கு அடுத்த பாட்டுக்காக மிஸ்டர் ராம்குமார் ஐஎஃப்எஸ் அண்ட் ஜெயா முரளியை ரெடியாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க எப்படி பாட்டில் மெய் மறந்து இருக்கீங்களா இல்லை அடுத்தது என்ன பாட்டு வரப்போகிறது ஒரு கியூரியாசிட்டியில் இருக்கீங்களான்னு தெரியல அடுத்த பாட்டு என்ன ஆக்சுவலாக நாங்கள் வந்து சஸ்பென்ஸாக வச்சு அப்படியே சொல்லும் போது தான் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை புது இளமை இருக்கு வயதும் இருக்கு காலம் இருக்கு கண்ணீர் எதுக்கு ஜாலி பர்ட்ஸ் இனிமே நிறைந்த உலகம் இருக்கு இதில் உனக்கு கவலை எதுக்கு லோலி பர்ட்ஸ் புது இளமை இருக்கு வயதும் இருக்கு காலம் இருக்கு கண்ணீர் எதுக்கு ஜாலி பர்ட்ஸ் மயங்கி மயங்கி ஆடவங்களே
அடிய ராஜதி சிரிச்சா ரோஜப்பு உனக்கா சொல்லி தரு இதுதான் ராஜங்கம் எதுக்கு பூர்வாங்கம் இனியா சொந்தம் வரணும் அடிய ராஜாத்தி சிரிச்சா ரோஜாப்பு உனக்கா சொல்லி தரணும் இதுதான் ராஜாங்கம் எதுக்கு பூர்வாங்கம் இனியா சொந்தம் வரணும் இடை தங்கம் நரை வைரம் இதழ் பவழம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா பருவம் ராகங்கள் அழகே தாளங்கள் சுகமே பாடல்கள் செருவோம் வாருங்கள் இனிமை நிறந்த உலகம் இருக்கு இதில உனக்கு கவலை எதற்கு லவ்லி பேர் புது இளமா இருக்கு வயதும் இருக்கு காலம் இருக்கு கண்ணீர் எதற்கு ஜாலி பேர் கமல கல்யாணி வசந்த வந்தாளாம் மூணு மூணு பொண்ணுங்க பார்வை மத்தப்பு ஜாடை கித்தாப்பு உனக்கும் நாலரை கண்ணுங்க கமல கல்யாணி வசந்தா வந்தாளாம் மூணு மூணு பொண்ணுங்க பார்வை மத்தாப்பு ஜாடை கித்தாப்பு உனக்கும் நாலரை கண்ணுங்க ஒரு கட்டு ஒரு மெட்டு ஒரு ஒட்டு ஒரு சிட்டு அந்த மூணுக்கும் நான் ஒருத்தன் மாப்பிள்ள ஒரு தி பிஏவா ஒரு தி எம்ஏவா இரண்டையும் சேர்த்தாக்க அடுத்தது பாமாவா இனிமே நேர்ந்த உலகம் இருக்கு இதுல உனக்கு கவலை எதுக்கு லவ்லி பேர்ட்ஸ் புது இளமை இருக்கு வயதும் இருக்கு காலம் இருக்கு கண்ணீர் எதுக்கு ஜாலி பேர்ட்ஸ் எவனோ சொன்னாலாம் எவளோ கேட்டாலாம் அதையே நாம கேட்கணும் நமக்கு நாமேதான் கணக்கு ஒன்னேதான் சரியா போட்டு பார்க்கணும் எவனோ சொன்னாலாம் எவளோ கேட்டாலாம் அதையே நாம கேட்கணும் நமக்கு நாமே தான் கணக்கு ஒன்னேதான் சரியா போட்டு பார்க்கணும் புது மனசு புது வயசு புது ரசனை எது பெருசு எது பெருசு நம் பொன்னுலகம் நம் கையிலே திரும்பி வந்தாச்சு உலகம் பார்த்தாச்சு எதையும் கேட்டாச்சு கவலை விட்டாச்சு இனிமை நிறந்த உலகம் இருக்கு இதில் உனக்கு கவலை எதற்கு லவ்லி பேர் புது கிழமை இருக்கு வயதும் இருக்கு காலம் இருக்கு கண்ணீர் அதற்கு ஜாலி பேர் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஹலோ ஸோ லவ்லி பேர்ஸ் இங்கே நிறைய பேரை பார்த்தேன் விட்டுருந்தா எழுந்து வந்து அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடி இருப்பாங்க
ஸோ அந்த காலத்துலேயே பாருங்கள் என்ன சூப்பர் சூப்பராக வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸிங் நம்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நவ் ஐ ரெக்வஸ்ட் மிஸ்ஸஸ் ஜெயமுரளி அண்ட் மிஸ்டர் ராம்குமார் ஐஎஃப்எஸ் ஃபார் கண்ணா வருவாயா. அதுக்கடுத்து ஐ ரெக்வஸ்ட் வெனிலா அண்ட் மிஸ்டர் டிவி கே டு பி ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் சாங். ஐ ரெக்வஸ்ட் த சிங்கர்ஸ் டு கம் டு த டயஸ் ஃப்ரம் த ரைட் சைட், வலது பக்கமாக. பரவாயில்ல, வந்துருங்க வந்துருங்க. செக் செக். ஒரு நிமிடம். இப்போ திரு ராம்குமார் ஐஎஃப்எஸ் இவர் வந்து முதலமைச்சருக்கு நேரடியாக வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அந்த அளவில் இருந்தவர். அதனால அந்த அண்ணாவை இப்போ நாங்கள் இங்கே எங்கள் குழுவில் வரவேற்பதில் இருப்பதே ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கெல்லாம் பெருமை. இப்போ இந்த ஸ்ரீவத்சத்துக்கு அழைப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறோம். நமஸ்காரம் அண்ணா. திரு ராம்குமார் ஐஎஃப்எஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஹேமலதா ராம்குமார் அவங்க ஈவெண்ட் மேனேஜர், இரண்டு பேருக்குமாக சேர்த்து ஒரு பலத்த கரகோஷம் சொல்லுங்கள், கைதட்டுங்க. ஏன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு ஸ்மியூல் பிரேசஸ் ஃபினாமினல். நதியோரம் நடந்து மீரா
மாளிகை பஞ்சனு எட்டு மெல்லிய சிற்றிடை தொட்டு மோகம் தீட்டவா மல்லிகை பஞ்சனு எட்டு மெல்லிய சிற்றிடை தொட்டு மோகம் தீட்டவா இரவு முழுதும் உறவு மழையிலே ஒருவர் கவிதை ஒருவர் ஆன பர்சனல் ரோட் கண்ணனுக்கு சொல்லியாச்சு இங்கே தான் இருக்கேன்னா இங்கே தான் இருக்கேன் இருக்கேன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கேன் நான் அவர் கேட்க மாட்டேன்றாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இப்போ அடுத்த பாட்டு பாட வெனிலா அண்ட் மிஸ்டர் டிவிக்கு அவர் டாக்டர் டிவிக்கு அவர்களை வருமாறு அழைக்கிறேன் அடுத்தது மிஸ்ஸஸ் ராணி ரவிக்குமார் அண்ட் மிஸ்டர் எல் பாஸ்கர் அடுத்த பாட்டு செக் ஸோ சூப்பர் பாட்டுங்க நெக்ஸ்ட் பாட்டு வரப்போகிறது உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் இப்போ பாருங்களேன் ஸ்மியூல் ப்ரீசர்ஸ்லேருந்து ஒரு சிங்கர் ஸ்ரீவத்சன் அவரும் ஸ்ரீ ப்ரீசர் ஆனால் அவர் போட்டுக்கல அதனால் இப்போ அவர் வந்து ஸ்ரீவத்சம் சிங்கராக தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் நாங்கள் வந்து ஏன்னா அவர் பேட்ச் போடலை அவர் ஸ்ரீவத்சத்தோட சிங்கர் எங்களுடைய புலி எங்களுடைய பாயும் புலி எங்களுடைய சிங்கர் குட்டின்னு சொல்லலாம் அண்டு இசை அரசி வெண்ணிலா இதோ உங்களுக்காக உனிவெல்லும் மனத்துள்ளும் இன்பத்தும் வாழும் சந்தித்தார் கொடியும் கனியும் இதழும் மதுவும் எதுவும் எனதாக அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாக கொடியும் கனியும் இதழும் மதுவும் எதுவும் எனதாக அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாக உன் விழியும் என் வாழும் சந்தித்தா உன் விழிகள் உன் கத்தியின் கூர்மை உன் இதழ்கள் உன்னை மயக்கும் மதக்கிண்ணம் உன் கண்ணம் உன் முகம் பார்க்கும் கண்ணாடி உன் இதயம் உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை சந்தித்தால் உனிவெல்லும்
சின்ன உடல் நீரில் ஆடும் ஜில்லென்று காற்றில் வாடும் சின்ன உடல் நீரில் ஆடும் ஜில்லென்று காற்றில் வாடும் பொன் வண்ண வெண்மேனி தண்ணீரில் தள்ளாடுமோ தன்னை கொஞ்சம் தழுவிக்கொள்ள என்னை கெஞ்சும் பார்வை என்ன உன் விழியும் என் விழியும் சந்தித்தா முத்துமொழி பேசும் கிள்ளை முத்தமழை சிந்தும் முல்லை முத்துமொழி பேசும் கிள்ளை முத்தமழை சிந்தும் முல்லை கண்ணத்தின் கிண்ணத்தில் என்னென்ன வண்ணங்களோ இதயம் எழுதும் கவிதை எழுது இரவும் பகலும் பாடி பொழுது உன் விழியும் என் விழியும் சந்தித்தா கவி சொல்லும் சந்திச்சு என்ன ஆச்சு? So Smule Breezer and Srivatsam scoring equal. இருவரும் மிகவும் 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 அருமையாக பாடினார்கள். அடுத்த பாட்டுக்காக திருமதி ராணி ரவிக்குமார் அண்ட் மிஸ்டர் எல் பாஸ்கர் அவர்களை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்த பாடலுக்காக சுதா சேத்து and Mr. Mani Madhavan ji. இந்த தடவை பாட போகிறது ரெண்டு பேருமே ஸ்மியூல் ப்ரீசஸ்லேருந்து. மிஸ்ஸஸ் ராணி ரவிக்குமார் இசை அவங்கள வந்து உங்கள் எல்லாருக்குமே நல்ல அறிமுகம்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ்டர் பாஸ்கர் அவரை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அவருடைய பெட்டர் ஹாஃப் மிஸ்ஸஸ் பாரதி பாஸ்கர் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் பர்சனாலிட்டி. அதே மாதிரி அவர் சிங்கிங்கில் வந்து அவரும் ஈக்குவலி வெரி ஃபேமஸ் பர்சனாலிட்டி. தே ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் ஆக்சுவலி. ஸோ நவ் யூ கேன் சி ஹவு பியூட்டிஃபுல்லி ஹீ சிங்ஸ். செக் செக் காலம்பர 10 மணிக்கு 10:30 சாம கோழி கூவுது. சாமக்கோழி ஹே கூதம்மா, சாமக்கோழி ஹே கூதம்மா, ஆசையுள்ள சேவல் ஊருக்கு என்ன காவல், பக்கத்தில் வந்து சொல்லவா, வெக்கத்தை விட்டு சாமக்கோழி ஹே கூதம்மா. கூதம்மா பாவம் என்னமெல்லாம் சொல்லி வைக்க தேடுதம்மா மோகம், மோகத்தில தேடி தேடி ஜோடியத்தான் பார்த்து விட்டால் சேர்த்துக்கொள்ள தாவோம், தாகம் இன்று தீரும் நேரமம்மா. சாமக்கோழி ஹே கூதம்மா
ராகமின்றி காத்திருந்தேன் நானும் ராகத்துடன் பாவம் கொண்டு ஓடி வந்தாய் நீயும் காதலுக்கு பாதை உண்டு கைகளுக்குள் வாடி கட்டிக்கொள்ள போரே பேரழக சமக்குழி ஏய் பூதம்மா ஆசையுள்ள சேவல் ஊருக்கென்ன காவல் பக்கத்தில் வந்து சொல்லவா வெக்கத்தை விட்டு பூஞ்சிறகில் கோலமிடும் ஜாடை சொல்லும் கண்கள் தேனிதழில் சேர்த்து வைத்த மோகரசம் பொங்கும் சேர்த்து கொள்ள நான் சாய்ந்து கொள்ள தோள்களிலே போட்டு வைத்தாய் பொன்னழகு மஞ்சம் சொல்லித்தர வேணும் பாடங்களே சாமக்கோழி சேவல் ஊருக்கு என்ன காவல் பக்கத்தில் வந்து சொல்லவா வெக்கத்தை விட்டு சாமக்கோழி போதம்மா சாமக்கோழி போதம்மா சாமக்கோழி கூவிருந்து பாட்டுற பாடுற என்ன சொல்றது இவங்க ரெண்டு பேரையும் நல்லவேளை இப்போ பாடுறாங்க டீனேஜில் பாடியிருந்தால் இன்னும் இன்னும் டான்ஸ்லாம் ஆடி செம்மையாக பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நமது தலைவர் ஏதோ பேசுகிறாரு பாஸ்கர் பாஸ்கர் பற்றி அவங்க நிறைய பேருக்கு ஒரு வேளை லைவில் பார்த்துருப்பீங்க எஸ்பி பாலசுப்ரமணிய வாய்ஸ் அப்படியே கொண்டு வரக்கூடியவர் இப்போ இந்த பாட்டு இளையராஜா கரெக்டாக அவர் எந்த மாடுலேஷன் அசத்துறாருன்னு பாருங்கள் அதே மாதிரி தான் நம்முடைய ராணி ரவிக்குமாரும் எந்த விதமான அந்த மாடுலேஷனையும் தன்னுடைய குரல் மூலமாக அசத்தக்கூடிய பாடகிகள் பாடகர்கள் நம்ம ப்ரீசரில் இருக்காங்கிறது பெருமை இரண்டு பேருக்குமே ஒரு கைத்தட்டலாம் அடுத்து பாடலை பாட ஸ்மியூல் ப்ரீசர்ஸ் எங்கள் குரூப்போட ஒரு மிகவும் 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 நளினமான அழகான அருமையான இசைக்குயில் சுதா சேத்து அவர்கள் அவருடன் இணைந்து பாட இந்த குரூப்பின் தலைவர் பாடகரின் அரசர் நமது ஸ்மியூல் ப்ரீசர்ஸின் ஃபவுண்டர் மட்டும் இல்லை பாடல்களில் என்னன்னு தெரியல இல்லையா அதான் பேர் வச்சாலும் வைக்காமல் போனாலும் மல்லிவாசான்னு பாடி அதுக்கப்புறம் அவர் ஒரு பேரை கொடுக்க சொல்கிறார் ரெடியா எஸ் இதுக்கு அடுத்த பாடல் பாடுறதுக்காக இந்த பாட்டு முடிஞ்ச உடனே மிஸ்டர் சீதாராமன் அண்ட் மிஸ்ஸஸ் ஹேமலதாவை ரெடியாக இருக்கிற மாதிரி சொல்கிறோம் பேரு வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம் ஆட இப்போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் Thank you.
ஸ்ரீவத்சம் மேடையில் கோவில் தெப்பத்தில் ஏறலாம் ஏறினோம் மந்தார செடியோரும் கொஞ்சம் மல்லாந்து நெடுநேர சந்தோஷம் பெறலாமா அதில் சந்தேகமா பந்த கால் நட்டு பட்டு பாயிட்டு மெல்ல தாரல்ல தான் கிள்ள தான் அப்பப்பப்பா வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அதுக்கு தார முட்டு தான் வந்து வெட்டு தேன் தந்து கிட்டத்தான் ஒட்டத்தான் கட்டத்தான் அப்பப்பப்பா வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சரவாசம் மெல்லத்தான் தேதி சொல்லத்தான் துயங்கினேன் அவதாரமா கல்யாணம் முடிக்காது நம்ம கச்சேரி தொடங்காது கல்லாலன போட்டு காவேரி அடங்காது வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் முட்டு தான் வந்து சொட்டு தேன் தந்து கிட்டத்தான் ஒட்டத்தான் கட்டத்தான் அப்பப்பப்பா வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் இப்போது எப்போதும் இப்போதும் தொட்டு பேசு இந்த பெண்ணோட சகவாசம் என்ன சொல்றது ஒண்ணுமே சொல்லவே முடியல பாட்டை வந்து இது மாதிரி ஒரு பாட்டு எடுத்துட்டு டான்ஸ் வேற ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட் எங்களால முடியல நாங்களாம் கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டோம் சாரி நான் டான்ஸ் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லலை ஆடியன்ஸ் ஆட வைக்கிறோம் சரி ஓகே பிரமாதமாக பாடி பட்டையை கிளப்பியா அடுத்ததாக பாட வருபவர் நமது ஹேங்கர் ஹேமா அண்ட் மிஸ்டர் சீதாராமன் வி வுட் லைக் டு கால் ஹிம் ஃபார் த சாங் போவோமா போலாமா இந்த ஸ்ரீவத்சத்தின் ஹீரோ திரு சீதாராமன் அவர்களை இப்போ பாட அழைப்பதில் மிகவும் சந்தோஷம் கொள்கிறோம் அவர் மிகவும் அதாவது இலக்கியவாதி மட்டும் இந்த உங்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம் இலக்கியவாதி மட்டுமல்ல சிறந்த பாடகரும் சிறந்த நிர்வாகரும் நிர்வாக திறமும் கொண்டவர் அவர் அதனால் அவரை இப்போ நான் பாட வைக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன் நல்ல மனிதர் மெயின் நல்ல நல்ல மனிதர் மனிதம் கொண்டவர் நல்ல குணம் அதுதான் மெயின் தேங்க்யூ தி டவுன் டு எர்த் பர்சன் இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு நண்பராகவோ சகோதரராகவோ கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெருமை கொள்ளணும் ஸ்மியூல் பிரீசஸ் மீட்டில் பாடுறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் வி ஆர் வெரி ப்ரவுட் டு சிங் இன் அவர் குரூப் ஸோ இன்னிலேருந்து சிங் இன் அவர் குரூப் அப்படின்னு சொல்கிறேன் சி நான் மைக் வச்ச உடனே என்னமோ நான் ரொம்ப வந்து பெரிய லெவலில் இவங்க எல்லார் மாதிரி பாடுவேன்னு மட்டும் அந்த தப்பு கணக்கு போட்டுடாதீங்க ஜஸ்ட் ஒரு நானும் ஒரு பாடகி அப்படின்னு வந்து வளரும் பாடகி தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க யார் வேணால் என்னை கரெக்ட் பண்ணி அங்கேருந்தே பாடலாம் எங்களுடைய குரூப்பில் நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க மைக் வச்சுக்கோங்க ரெடியா சரியா ஸோ எங்கேயுமா யாருக்குமே எந்த மனிதருக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கும் அது இந்த ஸ்ரீவத்சத்தில் ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் நல்லா பாடலைனாலும் கிளாப் பண்ணிவிடுங்க வேணால் முன்னாடியே கூட பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ Yes. Thank you.
கிளி தரையில நடப்பது நடக்குமா அடுக்குமா பனியிலும் வெட்டு வெளி வெயிலும் உள்ள சுகம் அருண்மனு கொடுக்குமா குழு குழு அறையில கொஞ்சி கொஞ்சி தவழ்ந்தது குடி செய்ய விரும்புமா சில 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 வென்று இங்கிருக்கும் காத்து அங்கு அடிக்குமா கிடைக்குமா பளிங்கு போல உன் வீடு வழியில பள்ளம் மேடு வரப்பு மேடும் வயலோடும் பறந்து போவேன் பாரு அதிசயமான பெண்தானே புது சுகம் தேடி வந்தேனே போவோமா ஓர் கோலம் பூலோகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னி யாரும் பாடும் கானம் நூறும் காலம் யாவும் பேரின்பம் காணும் நேரம் ஆனந்தம் போவோமா ஒரு கோலம் பூலோகம் எங்கெங்கும் கற்பனையில் மிதக்குது கண்டதையும் ரசிக்குது இதில் என்ன ஒரு சுகம் உச்சந்தல சுழலுது உள்ளுக்குள்ள மயங்குது எனக்கு ஒன்னும் புரியல கவிதை பாடும் காவேரி ஜதியை சேர்த்து ஆடும் அணைகள் நூறு போட்டாலும் அடங்கிடாம ஓடும் புறப்பட போறேன் எப்பாட்டு போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னி யாரும் பாடும் கானம் நூறும் காலம் யாவும் பேரின்பம் காணும் நேரம் ஆனந்தம் போவோமா ஊர்கோலம் சூப்பர் 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 ஆனால் இங்கே பொன்னி இல்லை காவேரி தான் இருக்கு ஆடிட்டு ஊர்வலம் போயிட்டு வந்தாச்சு இல்லையா அடுத்ததாக சுதா ரங்கராஜன் அண்ட் சுப்பிரமணியம் அவங்க ரெண்டு பேரையும் மானல்லவோ என்ற பாடலை பாட அழைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ அண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம்லேருந்து நல்லதாக இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கு செக் செக் அப்படியே யார் ஃபஸ்ட்டு பாடுறவங்க காணாமல் போயிட்டாங்க ஆக்சுவலாக இதுக்கு அடுத்தது மிஸ்டர் உள்ளகரம் ரவி அண்ட் சாந்தா சதாசிவம் செக் செக் மிஸ்டர் ரவி உள்ளகரம் ரவி சாரும் சாந்தா சதாசிவமும் அடுத்த பாடல்களுக்காக அதுக்கு அடுத்தது வந்து ஜெயா ரங்கராஜன் அண்ட் சதாசிவம் அதுக்கு அடுத்தது வந்து கீதா அண்ட் ராஜராஜன் கரெக்ட் கீதா இங்கே
மானல்லவோ கண்கள் தந்தது மயில் அல்லவோ சாயல் தந்தது தேன் அல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழகை தந்தது மானல்லவோ கண்கள் தந்தது மயில் அல்லவோ சாயல் தந்தது தேன் அல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழகை தந்தது தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது பூக்களெல்லாம் செருப்பை தந்தது பொன்னல்லவோ நிறத்தை தந்தது தீக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது பூக்களெல்லாம் செருப்பை தந்தது பொன்னல்லவோ நிறத்தை தந்தது இடையழகு மயக்கம் தந்தது இசையழகு மொழியில் வந்தது இடையழகு மயக்கம் தந்தது இசையழகு மொழியில் வந்தது நடையழகு நடையழகு நடனம் ஆனது நாலழகும் என்னை வென்றது தீக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது தேன் அல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழகை தந்தது கொண்டு வடிவழகை தேடி வந்தேன் வண்ண மலர் மாலை கொண்டு வடிவழகை தேடி வந்தேன் வாழ வைத்த தெய்வம் என்று வணங்கி நின்று வாழ வைத்த தெய்வம் என்று வணங்கி நின்று இனி வரமும் செலவும் உன்னதென்று என்னை தந்தேன் மானல்லவோ கண்கள் தந்தது மயில் அல்லவோ சாயல் தந்தது தேன் அல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழகை தந்தது தீக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது பூக்களெல்லாம் செருப்பை தந்தது பொன்னல்லவோ எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள்லாம் கேட்குறோம் உங்களோட பாட்டு. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள்லாம் வந்து ஸ்மியூல் பிரீசர்ஸோடையும் சேர்ந்து பாடணும்னு கேட்டுக்கிறேன் நான். ஸோ அடுத்து பாடுறதுக்காக மிஸ்டர் உள்ளகரம் ரவி அண்ட் சாந்தா சதாசிவம் அவர்கள். ஹேமா இரவு நிலவும் பாடிடலாம், ரெண்டு பேரும் அது பாட்டு அவரோட இல்ல நீங்க
இல்லை அந்த பாட்டு ஓ பட்டர்ஃப்ளை போட்டதுனால இவர் வந்து வேண்டான்ட்டார் அதனால தான் இவரோட பாடு இவர் என்னோட பாடுறேன்ட்டார் எனக்கு வந்து ஓ பட்டர்ஃப்ளை இவரோட தான் போட்டது இல்லை 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 ஓ பட்டர்ஃப்ளை வந்து இவரோட போட்டது இவர் ஓ பட்டர்ஃப்ளை தெரியாதுன்ட்டார் எனக்கு உள்ளகரம் ரவி தான் போட்டிருக்கு உள்ளகரம் ரவி எல்லாரும் கியூரியஸா யோசிக்கிறீங்கல்ல நாங்கெல்லாம் என்ன பண்றோம் ஏது பண்றோன்னு அதாவது யோசிச்சோம் அந்த லிஸ்ட்ல போட்ட மாதிரியே பாட்டு பாடலாமான்னு வேணா உங்களுக்குலாம் ஒரு கியூரியாசிட்டி உண்டாக்கணும் இல்லையா அதனால நாங்களே அப்படியே குசு குசு கிசு கிசுன்னு பேசி நாங்கள் இப்போ வந்து இரவும் நிலவும் நிலவும் வளரட்டுமேன்னு நாங்கள் இப்பையிலேருந்து எதிர்பார்க்குறோம் அதனால தான் வேற ஒன்றுமே இல்லை ரெடி தனிமை சுகங்கள் பேறு கண்டுமே இரவும் நிலவும் வளரண்டுமே நம் இனிமை நினைவுகள் தோழரண்டுமே ஒரு நிமிடம் திரு உள்ளகரம் ரவியை பற்றி ஓரிரு வார்த்தைகள் அல்ல பல வார்த்தைகள் சொல்லலாம் இதோ நமது திரு மணிமாதவன் அவர்கள் வருகிறார்
உள்ளகரம் ரவி அவர் வந்து நான் எப்போது கூப்பிட்டாலும் மியூசிக் ப்ரோக்ராமுக்கு அப்படின்னா தட்டவே மாட்டார். அவர் லீவு போட்டாது வரக்கூடிய அந்த இசையின் மேலே அவ்வளவு ஆர்வம், அதை விட ஒரு அன்பு, அளப்பரிய அன்பு என்னுடைய ப்ரீசர் மேலேயும் எங்கள் மேலேயும் இருக்கிறதுனால தான் தன்னுடைய பர்சனல் ஒர்க் எதாக இருந்தாலும் அதை விட்டு இங்கே வருவார். இங்கேன்னு நாங்கள் சொல்கிற இடத்துக்கு டிஎம்எஸின் எதிரொலி. இப்போ இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க, ஒரிஜினல் ட்ராக்கா இல்லை பாடுறாரா எனக்கு சில சமயம் சந்தேகம். மைம் மதியம் பண்ணாலும் பின்னாடி திரும்பி பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. அங்கே அவ்வளோ அழகாக பாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய திறமைசாலி எங்கள் குரூப்பில் இருக்காருங்கிறது எங்களுக்கான பெருமை. அவருக்கான ஒரு கரகோஷத்தை கொடுக்கலாம். அவருடைய பாடல் ஒன்று, வைரம் ஒன்று. ஈவினிங் டைம் இருந்தால் அந்த ஒரு பாட்டை கண்டிப்பாக அவரை பாட வைப்போம். அதை சஸ்பென்ஸாக வச்சிருந்து அதுக்குள்ளே சொல்லிட்டீங்க. பாடல் நான் சொல்ல மாட்டேன், வேண்டாம். ஆனால் அந்த பாடலை கேட்டு கேட்டு பல முறை ரொம்ப பிரமிச்சு நின்றுருக்கேன். அந்த பாட்டை நான் அவர் பாடி நான் தான் கேட்கணுமே தவிர பாட முடியாது. அடுத்து பாடுவதற்காக சொல்லத்தான் என்ற பாடலை பாடுறதுக்காக மிஸ்ஸஸ் ஜெயா ரங்கராஜன் அண்ட் மிஸ்டர் சதாசிவ். மிஸ்ஸஸ் ஜெயா ரங்கராஜன், மிஸ்டர் சதாசிவ், உங்களோடது எல்லாம் ஹலோ. ஒரு இருங்க, ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப். ஹலோ. இந்த மைக் யூஸ் பண்ணிட்டு வைக்கும்போது தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிட்டு வைக்கிற மாதிரி ஆடியோ கன்சோல்லேருந்து சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தேங்க்யூ. ரங்கராஜன், ராஜராஜன், சாரி. சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் துடிக்கிறேன், வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன். ஆஹா, சொல்லத்தான் நினைக்கிறேன், மழையானால் அவன் கண்கள் தானே கார்மேகம். காதல் என்ப மழையானால் அவன் கண்கள் தானே கார்மேகம். நீராட்ட நான் பாராட்ட அவள் வருவாளோ இல்லை மாட்டாளோ, அவள் வருவாளே சுகம் தருவாளே. ஆஹா, சொல்லத்தான் நினைக்கிறேன். பார்வையிலே ஆசை பொங்குது.
விதம் கொஞ்சம் குளிரும் விதம் அவன் அணைப்பானோ என்னை நினைப்பானோ அவன் அணைப்பானே என்னை நினைப்பானே ஓவியமாய் என் நெஞ்சில் நின்ற காவியமாய் நேரில் நின்ற ஓவியமாய் என் நெஞ்சில் நின்ற காவியமாய் நான் பாதி அவள் தான் பாதி என கலந்தாளோ கண்ணில் மலர்ந்தாளோ நெஞ்சில் கலந்தாளே கண்ணில் மலர்ந்தாளே ஆஹா சொல்லத்தான் நினைக்கிறேன் உள்ளத்தால் துடிக்கிறேன் வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன் ஆஹா சொல்லத்தான் நினைக்கிறேன் எக்ஸலன்ட். நமது கீதா ஓடி வராங்க, பாட்டு பாட இல்ல, கமெண்ட் பண்றதுக்கு. அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு. எனது சகோதரியும் சகோதரன் அவ்வளவு அழகா பாடினாங்க. இந்த பாட்டு பாடுறது எடுக்கணும்னு நினைக்கிறதே பெரிய கஷ்டம், பாடினது அதை விட பிரமாதம். பிரமாதம், பிரமாதம். சூப்பர் பேக்ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஏன்னா நீங்க நம்ம பாடும் போது இந்த ஸ்பியூல்ல ஸ்கோர்லாம் வரும், எக்கச்சக்கமா ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. அதனால பேக்ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ அடுத்தது வந்து நமது ஃபவுண்டர் திருமதி கீதா அண்ட் மிஸ்டர் ராஜராஜன். உனக்கு என்ன பிறந்த, ஓகே ஓகே. அடுத்தது வந்து ஸ்ரீவத்சம் பாஸ்கர் அண்ட் மிஸ்ஸஸ் ராதா. அடுத்ததாக ரெக்வஸ்ட் மிஸ்டர் சீதாராமன் கொஞ்சம் வர சொன்னீங்கன்னா அவரோட பாட்டு வருது. Check. Check, check. I love you. I love you. I love you. எனக்கு என பிறந்தவர் ரெக்க கட்டி பறந்தவர் இவதா, தழுக்குல குழுக்குல இவளுக்கு இட சொல்லையவரா, ஊரையெல்லாம் இவதான கூவி அழைச்சா, ஆசமாம இவதான் பாட்டு படிச்சா, எம்மாடியோ கட்டி பறந்த இவதா, என்னை விட உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவையவதா. மாமே வந்தாச்சு.
எனக்கென பிறந்தவர் கட்டி பறந்தவை இவரா என்னை விட உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவை எவரா என்ன சொல்றது வந்து இதுக்கு வந்து வார்த்தைகள் இல்லை கைத்தட்டல் மூலம் நம்ம இதோட பாட்டோட ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணலாம் ஸோ அடுத்தது ஐ ரெக்வெஸ்ட் ராதா அண்ட் மிஸ்டர் பாஸ்கர் திரு ராஜராஜன் இவரை பற்றி சொல்லணும்னா மிகப்பெரிய பாடகர்னு சொல்லுவேன் ரீசெண்டாக தான் இவரும் ரிட்டையர் ஆகி இங்கே வந்து ஏதோ ஃபங்க்ஷன் கூட வச்சார் ஆனால் என்ன கூப்பிடல அது செந்தில் சொல் என்ன என்ன கூப்பிடல அது வருத்தம் இருக்குது அது அப்புறம் அவர்கிட்ட தனியாக வச்சுக்கிறேன் இவர் மிகப்பெரிய நல்ல மிகப்பெரிய சிங்கர்னு சொல்லுவேன் நான் அதாவது சீவசத்துக்கு இவர் வெளியில் இருந்தாலும் இவர் வந்து இங்கே வந்து எப்போவுமே இங்கே ஒரு பாட்டு நிகழ்ச்சி நடக்கிறதுனா கண்டிப்பாக வந்துடுவார் இங்கே அவரோட சேர்ந்து பாடுற பாக்கியம் எனக்கு நிறைய கிடச்சிருக்கு நன்றி திரு ராஜராஜன் அவர்களே தேங்க்யூ வாங்க சார் அடுத்த பாடலை வழங்குவதற்காக ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க என் பக்கம் நிற்கிற இந்த பெண்ணை பற்றி பேசணும் பெண்ணுன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆக்சுவலாக இவங்களும் ஒரு பாட்டி தான் ஆனால் வந்து ஹனி பீ அப்படின்னு நாங்கள் செல்லமாக பேர் வச்சுருக்கோம் இந்த ஸ்மியூல் பிரீசர்ஸோட எல்லா விதமான பேக் போன் சப்போர்ட் தூண் எல்லாமே இவங்க தான் பாடல்கள்ல சூப்பரா பாடுவாங்க இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன விளம்பரம் என்னை பத்தியே என்னோட கோல்டன் ட்விக் சேனல்ல இவங்க ராதா வெங்கடேசனோட இன்டர்வியூ இருக்கு கண்டிப்பா பாருங்க ஏன்னா அப்பதான் தெரியும் அவங்க சின்ன வயசுல இருந்து எப்படி ட்ரெயின் ஆகி எவ்வளவு அழகா இந்த மேடைக்கு வந்திருக்காங்கன்னு பிளீஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் மிஸ்ஸஸ் ராதா வெங்கடேசன் அலைஸ் ஹனிபி பார்வை உலகை காண்பது உனது விழியில்
எனது பார்வை உலகை காண்பது உன் இதயம் எழுதும் உணர்வில் எந்தன் கவிதை வாழ்வது உனது வீழில் எனது பார்வை உலகை காண்பது கவிதை வாழ்வது என் கவிதை வாழ்வது எங்களது இசைக்குழுவின் தேன் சிட்டு ராதா எனது அருமை சகோதரி இவளை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். எந்த ஒரு ஒரு நிகழ்ச்சி என்றால் உடனே பொறுப்பெடுத்து கடகட ராத்திரி பகல் இல்லாமல் ஒரு வாரமாக இருந்தாலும் நைட் அண்ட் டே இதே வேலையாக இருந்து கர்ம சிரத்தையாக செய்யக்கூடிய கர்ம வீராங்கனைன்னு சொல்லுவேன் நான் இவளை. பாடகி, நல்ல பாடகி, நல்ல பாடகி, அதையும் சொல்வதிலும் பெருமை கொள்கிறேன். நேற்றுக்கு நல்ல குரல் வளம் உள்ளவர். நேற்றுக்கு வந்து மதியம் 2 மணிக்கு ட்ரெயின் ஏறுறோம் நாங்கள். வர வரையும் பக்கத்தில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஆளுங்களாம் கேட்குறேன், இந்தம்மா என்ன பேப்பர் கையில் வச்சுட்ருக்காங்க உள்ளே வைக்க மாட்டாங்களேன்னு. அது கண்டினியூஸாக ஒரு 5 மணி நேரம் இந்த நிகழ்ச்சிக்காக அவங்க வந்து பாட்டு என்ன பாட்டு எப்படி பேர் பண்ணலாம் எல்லாம் திங்க் பண்ணி எழுதிட்டே வந்தாங்கங்கிறதான் பெரிய விஷயம். அதுக்காக ஒரு கை தட்டலாம். நீங்கள் திரு பாஸ்கர் எவ்வளோ அழகாக பாடினார். இப்போ நான் ஒரு தரம் வரும்போதும் இங்கே நான் அவர் பாடி கேட்டிருக்கேன். அவர் இந்த நிர்வாகத்தின் பெரிய பொறுப்பில் இருக்கிறார். அவருக்கு அவருடைய பாடல் என்பது ஒவ்வொரு தரமும் சில சமயம் வேலை நிமித்தமாக வெளில போயிடுவார், பாட முடியாது, பாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. இந்த முறை அவருடைய குரலை கேட்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நன்றி, நன்றி திரு பாஸ்கர். தேங்க்யூ. எக்ஸலன்ட் சிங்கிங் ரெண்டு பேருக்கும் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இப்போ அடுத்தது மிஸ்டர் சீதாராமன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயா முரளி.
both of them to come to the stage. So ungaloda irandavathu paadal, all the best. Idhukku adutha Mrs. Venila and Mr. Suresh for mannikku velugiren. Mr. Suresh nalla paadringa indha paattu vandu next malarum nenavila kalari vittuchu theriyudhu unga edhula paadu. ஆமாம் ஆமாம் அதான் சார், நீங்கள் 35 இயர்ஸ் கழிச்சு சரணா கேட்டால் உடனே பாடினாங்க. செக் அலையலையாக அழகழகாக நீர் பாயும் ஓடைக்கரையில் நீராடும் நீலக்குயில்கள் எந்த நாளும் வாழ்க. மகள் குளிர் பெறும் கார்காலமே பனிமழை பொழிந்திடும் வெண்ணில ஆகாயமே. நிலமகள் குளிர் பெறும் கார்காலமே பனிமழை பொழிந்திடும் வெண்ணில ஆகாயமே. அலையலையாக
சதாநாளும் வாழ்க. ஒரு நிமிடம் ஹேமா, இதை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். எனது அருமை சகோதரர் திரு சீதாராமன் அவர்கள் அவ்வளோ அழகாக பாடினார். எங்க ஜெயா முரளி ரொம்ப அழகாக பாடினேன். பிரமாதம் பிரமாதம் பிகாஸ் ஆஃப் ஹேர். ஏன்னா நான் இந்த பாட்டு கேட்டு 35 வருஷம் ஆகுது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இவங்கள்டேருந்து ஒரு இன்வைட் வந்தது, உடனே ஜாயின் பண்ணி பாடினேன். அவ்வளோ சுகமாக இருந்தது. தென் இவங்க வராங்கன்னு சொன்னவன இந்த பாட்டை எங்களோட பாடிலான்னு முடிவு பண்ணி அடுத்து தேங்க் யூ ஸோ மச். எனது எங்களது குழுவின் பாடகி திருமதி ஜெயா முரளியை பற்றி சொல்லணும்னா, அவங்க வந்து கர்நாடிக் பேசிக் நல்லா தெரிஞ்சவங்க, பேஸ் உள்ளவங்க, ரொம்ப அழகாக பாடக்கூடிய அழகான குரல் கொண்டவர். எவ்வளோ அழகாக நொவான்சஸில் என்ன அழகாக வந்தது. நான் ஆச்சரியப்பட்டது என்னென்னா, திரு சீதாராமன் அவங்களுக்கு இணையாக அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டார். அந்த அலை அலையாக வந்துட்டே இருந்தது. அதுதான் பிரமாதம் பிரமாதம் ஜெயா. சூப்பர். அலையலையாக கமெண்ட்ஸும் வந்துட்டுருக்கு, அலையலையாக கைத்தட்டல் வந்துட்டு. அடுத்த பாடலுக்காக வெனிலா அண்ட் மிஸ்டர் சுரேஷ் அவங்க வந்து என்ன பேசுகிறாங்க தெரியுங்களா? மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படின்றாங்க. ஸோ யார் யாரை மன்னிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ பேக்ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் மிஸ்டர் சுரேஷ் அண்ட் மிஸ்ஸஸ் வெனிலா. மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். முக்கனைக்கும் சர்க்கரைக்கும் சுவையை செவ்வாய்தான் தருமோ? மெய் மறக்க கண்மயக்கும் மழையில் தெய்வம் கூட வருமோ? நீ கொடுத்த நிழல் இருக்க பெண்மை ஊஞ்சலாட வர
மலர்கள் ஒன்று சேரும் மாலையாக மாறும் நெஞ்சினிக்க நினைவிரிக்க கண்கள் ஒரு கதை கூறும் மன்னிக்க வேண்டுகிறேன் உந்த நாசை தூண்டுகிறேன் என்னை சிந்திக்க வேண்டுகிறேன் கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன் அருமையோ அருமை மன்னிக்கலாம் முடியாது ரொம்ப நல்லா பாடினீங்க இன்னொரு தடவை வேணால் கேட்குறோம் நாங்கள் ஒன்ஸ் மோர் வேணால் சொல்லலாம் தேங்க்யூ வெரி நைஸ் அடுத்ததாக மெல்லப்போ மெல்லப்போ இசை அண்ட் மிஸ்டர் ரங்கராஜன் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ சொல்லிப்போ சொல்லிப்போ சொல்வதை கண்ணால் சொல்லிப்போ மல்லிகையே மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ சொல்லோவியம் செம்மாங்கனி புன்னகை நல்லோவியம் செவ்விதழ் தேன் மாதுளை பொன்மொழி சொல்லோவியம் சிந்து நடை போடும் பார்க்கூடம் சின்ன விழிப்பார்வை பூச்சரம் என்னமேனியோ இன்னும் பாடவோ தமிழ் தேடவோ மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ சொல்லிப்போ சொல்லிப்போ சொல்வதை கண்ணால் சொல்லிப்போ மல்லிகையே மெல்லப்போ
பொன்னேழில் தாமரை பூவினாள் மன்னவன் கண்விழி பொய்கையில் மேவினாள் முத்துத்தாமல் பாடும் பூங்குயில் முத்தம் ஒன்று வேண்டுமான் குயில் அந்த பாடலில் அன்பு ஊடலில் மங்கை மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ சொல்லிப்போ சொல்லிப்போ சொல்வதை கண்ணால் சொல்லிப்போ மல்லிகையே மெல்லப்போ மெல்லத்தா சொல்லிப்போ சீவத்சத்துக்கு வரும்போது என்னை வந்து அண்ணாக்கள்னு தேர்ந்தெடுத்த ஐ மீன் எல்லாரும் சகோதரர்கள் தான் அண்ணான்னு என்னை மனது நிறைய வாய் நிறைய கூப்பிட்ட மூன்று பேர் வந்து திரு டாக்டர் கே வி கே அவர்களும் திரு ரங்கராஜன் அண்ணா அவர்களும் இன்னொருத்தர் எனக்கு டக்குன்னு மறந்து போகுது சீதாராமன் எனது தம்பி சகோதரன் சொல்வேன் அதனால் இவர் அழகாக பாடக்கூடியவர் இங்கே ஆளினால் அழகு ராஜான்னு சொல்லலாம் இவர் ரங்கராஜன் இல்லை இங்கே ஆளினால் அழகு ராஜா அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக பாடிங்க திருமதி ராணி ரவிக்குமார் நாங்கள் இது ஓடி வந்தது எனக்கே ஓடி வந்து சொல்லணும்னு ஓடி வர என்னை அதாவது மிக கல்வி கல்வி இதில் வந்து மிக பெரிய பொறுப்பில் வகித்து கொண்டிருக்கும் இவர் வந்து டவுன் டு எர்த் பர்சன் இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம குழுவில் இருக்காங்கன்றத நாங்கள் ரொம்ப பெருமை கொள்கிறோம் அதான் இப்பேற்பட்டவாள்லாம் வந்து திரு ஐஎஃப்எஸ் அவர்கள் ஐஏஎஸ் பேங்க் அஃபீஷியல்ஸ் பெரிய அஃபீஷியல்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டாக்டர்ஸ் எவ்வளோ பிஹெச்டி வாங்கின டாக்டர்ஸ் அத்தனை பேர் இருக்காங்க குழுவில் இருந்தாலும் அவள்லாம் டவுன் டேத் எங்கள் எல்லோரும் ஒன்றா ஒரே மாதிரி ஹலோ ஒரே மாதிரி பழகி சகோதர சகோதரிகளாக வந்துட்டுருக்கிறதுனால தான் குழு ஐந்தாவது வருடத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது திரு ராணி ரவிக்குமார் சொல்லணும் எனது அன்பு சகோதரி பலவர் ஆரம்பத்து நிலை ஆரம்பத்திலேருந்தே ஸ்மூல் பீசஸ் ஆரம்பிச்சதுலேருந்தே எங்கள் கூடவே இணைந்து எப்போதும் இருக்கிறவங்க சமீப காலமாக பார்த்தா அடித்து தூக்கி தள்ளுறாங்க தூள் கலப்புறாங்கன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக பாடுறாங்க ரொம்ப அழகாக ஒரு நிமிஷம் நான் இன்னைக்கு இங்கே மேடையில் பாடிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு மூல காரணமும் முக்கிய காரணமும் எனது சகோதரி திருமதி கீதா ரகு அவர்கள் தான் அவர்கள் தான் என்னை ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஏற்றுனது அந்த பெருமை அவர்களே சாரும் தேங்க்யூ நன்றி இசை சிஸ்டர் நன்றி லவ் யூ தேங்க்யூ கீதாக்கா அடுத்த பாடல் ஓ வசந்தராஜா சுதா சேத்து அண்ட் மிஸ்டர் வெங்கடேஸ்வரலு சொர்க்கமே போய் போய்
எங்களது பிரீசஸ் அன்பர்களுக்கு எல்லாரும் அவ்வளவு அழகான பாடகர்கள் வந்திருக்கோம். ஆனாலும் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம், இவங்கெல்லாம் வந்து இப்போ இங்கே வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இங்கே வந்து இவங்கெல்லாம் பாட ஆரம்பித்து எவ்வளோ அழகாக பாடியிருக்கார். பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி தான் பாடுறாங்க. நான் ஒவ்வொரு முறையும் வந்து பாடும்போது இன்னும் அடுத்த முறை நல்லா பாடணும், அடுத்த முறை இன்னும் நல்லா பாடணும் அவ்வளோ முயற்சி பண்ணி அவங்க டெடிக்கேட்டடாக உட்கார்றாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்து பாடுறாங்க. அதனால் ஒவ்வொருவரும் இன்னும் அடுத்த முறை நம்ம வரும்போது இன்னும் பல பாடகர்களை நம்ப, அதாவது பல திறமையை கொண்டவர்களாக நம்ம பார்ப்போம். நன்றி அண்ணா. அடுத்தது சுதா சேது, எங்களது லைட்னிங் ஸ்டார் அப்படின்னா எங்கள் குரூப்பின் அப்படின்னு சொல்லலாம். சுதா சேது இங்கே வாமா சுதா. அவள் வந்து எந்த பாட்டு பாடினாலும், அதாவது எனக்கு நேர் சகோதரின்னு சொல்லலாம், அப்பேற்பட்ட ஒரு சிங்கர். நான் வந்து என்னென்ன பெருமையாக சொல்லலை, இவள் வந்து அப்பேற்பட்ட பாடகி. குயிலோ குயில், சின்ன குயில் அதோ வெணிலா. இது வந்து இதுவும் ஒரு பாடும் குயில், அவளும் ஒரு பாடும் குயில். ஒவ்வொருத்தரை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லலாம். வெணிலா என்னோட அருமை சகோதரி, அவளும் அவ்வளோ குயிலின் போல அவ்வளோ இனிமையான குரல் கொண்டவர். சுதா சேதுவும் அப்படித்தான். எல்லாரும் டவுன் டு எர்த் பர்சன், இவ்வளோ நல்லா பாடுறோன்ற இதெல்லாம் பெருமையோ ஒரு கர்வமோ கிடையாது. அது வந்து இவங்கள்ட்ட தான் நம்ம கற்றுக்கணும். அப்படிலாம் இல்லை, சிங்கர் எவ்வளோ ஹம்பிளாக இருக்காங்க இல்லையா. ஸோ நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் பெருமை கொள்கிறோம். இவங்களெல்லாம் என்னோட சகோதரிகளாக வைக்கிறதுக்கு. தூவர் சௌத்ரி மணிமாதவன். இப்போ என் பக்கத்தில் உட்காந்த நம்முடைய உள்ளகர் ரவி சொன்னார், நிறைய குயில்களில் இவங்களும் ஒரு குயில், சின்ன குயில் சொன்னீங்களோ ஏதோ ஒரு குயில். ஆனால் அதை விட மேலே ஸ்மியூல் பிரீசஸில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்னு ரெண்டு மூணு பேர் சொல்லலாம். அதில் முக்கியமான இரண்டு நபர்கள், ஒன்று சுதா சேது, இன்னொன்று இங்க இருக்கிறது ராதா வெங்கடேசன். அதை தவிர அடுக்கிக் கொண்டே போகலாம், பேரை இப்பே சொல்லுகிறோம். பிருந்தா பாலசுப்ரமணியம் இருக்காங்க, ராஜேஸ்வரி அம்மா, எங்க ராஜிம்மா சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான தோள் கொடுக்கும் தோழின்னா உடனே டக்குன்னு வந்து ஒன் ஆஃப் த மெயின் பில்லர்னு சொல்லலாம் அவங்கள. அது நிறைய பேர் இருந்து மத்த கொஞ்சம் சொன்னாங்க, இருக்கிற ரெண்டு பேர் தான் என்னால் சொல்ல முடியும். ஒன்று சுதா சேது, இன்னொன்று ராதா வெங்கடேசன். ஏன் சொல்ல ஜெயாமுரளி, ஜெயாமுரளி அவர்களும் ஏன் சொல், மீதெல்லாம் அவங்க சொல்லுங்க, சொல்லி முடிச்சிருங்க. முடிஞ்சதா? முடிஞ்சது. ஸோ இது ஏன் தர ரெண்டு பேரை ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன்னா, ஒன்று இங்கே வந்திருக்காங்க எவ்வளோ இதுக்கு மத்தியில், எங்களுடைய பிரீசருடைய இரண்டு ப்ரோக்ராம் இரண்டு நாளைக்கு வருது. ஒன்ஸ் இன் எ வீக் சாட்டர்டே ஒரு ப்ரோக்ராம் வருது, சண்டே ஒரு ப்ரோக்ராம் வருது.
இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், பீட்ஸ் ஆஃப் பிருந்தாவன் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் எங்களுடைய நிறைய ஆங்கர்ஸ் லிஸ்ட்டில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஒன்று நம்முடைய ஜெயா முரளிதரன், நில்லுங்க. இன்னொன்று நம்முடைய வெண்ணிலா. இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ராதா வெங்கடேசன். இன்னொன்று திருமதி சுதா சேது. இது போக இவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் இருந்து ஊக்கம் கொடுத்து இருக்கக்கூடிய நம்முடைய ராஜேஸ்வரி சூரிங்கிறவங்களும் இருக்காங்க. இவர்கள் இந்த டீம் ஒன்றிலிருந்து பீட்ஸ் ஆஃப் பிருந்தாவன்கிற ப்ரோக்ராம் எவ்ரி வீக் சண்டே 7 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. எல்லாருமே பார்க்கலாம். மிஸ்டர் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு சீதாராமனுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டு, இந்த லிங்க் உங்களுக்கு உங்களுடைய தோழர்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா லைவில் அவங்க பார்த்து ரசித்து கமெண்ட் பண்ண வசதியாக இருக்கும். அதே போல் நந்தவனம் அப்படிங்கிற ப்ரோக்ராம், நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து மியூசிக் ரிலேட்டட், இது வந்து ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நந்தவனம்ங்கிற ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸ்ட்ரீமிங், லைவ் ஸ்ட்ரீமிங், ரெண்டுமே லைவ் ஸ்ட்ரீமிங். ஸோ அதற்கும் நான் சொன்ன இவங்க எல்லாமே அவங்க ஆங்கர். இன்னொரு டாக்டர் பிருந்தா பாலசுப்ரமணியன் இருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி. ஸோ இவங்க அத்தனை பேருடைய ஒரு டீம் ஒர்க்கு தான் அந்த 2 ப்ரோக்ராம். ஸோ அவங்க எல்லாருக்குமே நாம் வந்து இந்த நேரத்தில் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எங்கள் பிரீசஸ் குழுவில் இணைந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இங்கே வந்து ஈவினிங் வந்து தெரிவித்து எங்களுடைய உங்களுடைய ஸ்மியூல் ஐடி உங்களுடைய பேர் சொல்லி நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். நன்றி, நன்றி. அடுத்த பாடல் நீரோடும் வைகையிலே, மிஸ்ஸஸ் சுதா ரங்கராஜன் அண்ட் டி விஜயகுமார். அடுத்த பாடல் ஆப்கி ஆங்கோமே, ஹிந்தி பாடல். யாரும் தெரியுமா? ஹேமா அண்ட் மிஸ்ஸஸ் ஹேமா அண்ட் மிஸ்ஸஸ் ஹேமா ராம்குமார். மிஸ்டர் ராம், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ். சரி, நெக்ஸ்ட் இதை சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் அடுத்த பாடலுக்கு அடுத்த பாடல் தடிச்சோம். ஆமாம் ஆமாம். நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தில் கை காட்டும் மானே, தாலாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே, தெம்மாங்க பூந்தமிழே தென்னாடும் கொலமகளே. தாலாட்டும் வானகத்தில் பாலூட்டும் மின்னிலவே, தெம்மாங்க பூந்தமிழே தென்னாட குலமகளே. கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. ஹரிரோ 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 ஹரிரோ. நீரோடும் வைகையிலே நின்றாடும் காட்டும் மாறி தாலாட்டும் வானகத்தில்
பாலூற்றும் மின்னிலவே தெம்மாங்க.